மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ 25/9/2021 அன்று TNMS பேசிக் குவிஸ் தேர்வு நடைபெற்றது. இதில் கணித படத்திற்குரிய வினாவிடைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, ஒன்று அல்லது இரண்டு மாறிலிகளால் அமைந்த 4x + y = 3 மற்றும் 8x + 2y = 6 என்ற நேரிய சமன்பாடுகளுக்கு வரைபட முறை மற்றும் இயற்கணித தொடர்புபடுத்தலானது எது? இதற்கு சரியான பதில் சி, ஒன்றிணைந்த கோடுகள் மற்றும் எண்ணற்ற தீர்வுகள். இதற்கு சரியான பதில் இதாகும், ஒன்றிணைந்த கோடுகள் மற்றும் எண்ணற்ற தீர்வுகள். அடுத்த கேள்வி, வினாடி வினா போட்டியில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 15 பேர் பங்கேற்றனர். மாணவர்களின் எண்ணிக்கையை விட மாணவிகளின் எண்ணிக்கை 5 அதிகமாக இருக்குமாயின் இயற்கணித சமன்பாடானது டேஸ் ஆகும். இதற்கு சரியான பதில் பி, x + y = 15 மற்றும் x - y = 5. இதுதான் சரியான பதில், x + y = 15, x - y = 5. அடுத்த கேள்வி, x + y = 5 மற்றும் 2x - y = 4 என்ற நேரிய சமன்பாட்டின் தீர்வானது டேஸ் ஆகும். இதற்கு சரியான பதில் 3,2, அதாவது ஏ தான் சரியான பதில், 3,2. இது எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு இந்த வரைபட விளக்கம் கொடுத்துருக்கு. அடுத்து பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது பல்லுறுப்பு கோவை? இதுக்கு சரியான பதில் பி, √5y² + √3x + √2. இதுதான் சரியான பதில். அடுத்த கேள்வி, 3 பூஜ்ஜியங்களை கொண்ட பல்லுறுப்பு கோவை எஃப்எக்ஸின் வரைபடம் எது? இதற்கு பதில் ஏ தான் சரியான பதில். அடுத்த கேள்வி, 8x + 5y = 9 மற்றும் kx + 10y = 15 என்ற சமன்பாடுகளின் தொகுப்பிற்கு தீர்வு இல்லை எனில் கே இன் மதிப்பு டேஸ் ஆகும். இதுக்கு சரியான பதில் 16b. எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு விடை கொடுத்துருக்கோம் பாருங்கள். அடுத்தது, px = 8 என்ற பல்லுறுப்பு கோவையின் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை எத்தனை? இதற்கு சரியான பதில் டி, 0. px = 8 என்பது பூஜ்ஜியமற்ற மாறிலி பல்லுறுப்பு கோவை. எனவே பூஜ்ஜியமற்ற மாறிலி பல்லுறுப்பு கோவைக்கு பூஜ்ஜியங்கள் இல்லை, எனவே கோவையின் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை 0 ஆகும். அடுத்த கேள்வி, செவ்வகத்தின் பரப்பு a² - b² எனில் அதன் அகலம் மற்றும் நீளங்கள் டேஸ் ஆகும். எப்படி வந்துச்சுங்கிறது கொடுத்துருக்கு பாருங்க. எனவே செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலம் a + b × a - b. எனவே சி தான் சரியான பதில், a + b × a - b. பரப்பு கொடுத்துட்டாங்க, நீளம் அகலம் முறையே a + b, a - b. அடுத்தது, கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை டேஸ் ஆகும். இதுக்கு சரியான பதில் 1. இந்த படத்துக்கு பூஜ்ஜியங்களோட எண்ணிக்கை 1. கடைசி கேள்வி, x³ - xஇன் காரணி டேஸ் ஆகும். இதற்கு சரியான பதில் x×x+1×x-1. இதுக்கு சரியான பதில் டி, x×x+1×x-1. டி தான் பதில். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணித பாடத்திற்குரிய 10 வினாக்களுக்குரிய விடைகளை பார்த்தோம். நன்றி.